செலுத்திய சிவனடியவர்களின் வரலாறு. அந்த வகையில இன்று அறிவாட்டாயர் என்ற சிவனடியாரின் வரலாறு. இதென்ன அறிவாட்டாயர் என்ற ஒரு பெயர்? சென்னல் அறுத்து இறைவன் சிவபெருமானுக்கு அமுது படைப்பது இவருடைய நியத்தி. இந்த சென்னல் அறுப்பதற்காக எப்போதும் இடுப்பிலே கதிர் அறுவாளை சொருகி வைத்திருப்பாராம். இடுப்பிலே அறிவாள் வைத்திருந்ததனால் அறிவாட்டாயர் என்று பெயர் பெற்றார். உணரும் அறிவால் அந்த இறைவன் சிவபெருமானை அறிய வேண்டும், அமுது படைக்க வேண்டும் என்று அறிவாளை இடுப்பிலேயே சொருகி வைத்திருக்கின்றார் இந்த ஆழ்வார். வறுமை மேலிட்டது என்றாலும் விடவில்லை. சொந்த நிலம் வைத்து பண்ணையும் பார்த்தது போக எல்லாவற்றையும் விற்று அமுது படைத்தாலும் இவர் தன்னுடைய நியதியை விடவில்லை. பின்பு கூலிக்கு நெல் இருக்க சென்றார். நல்ல நெல்மணிகளை இவருக்கு கூலியாக தருவார்களாம். இவர் என்ன செய்வாராம்? அந்த நல்ல நெல்மணிகளை அவித்து இறைவனுக்கு அமுது படைத்து விட்டு கீழே கிடக்கும் ஆகாது போகாது அதை எடுத்து சமைத்து சாப்பிட்டு வந்தாராம். உடன் மனைவியும் ஒரு துணையாக இருக்க அதற்கும் பங்கம் வந்தது. கடைசியிலே கொல்லைப்புறத்தில் கிடக்கும் இலைக்கறிகளை கொண்டு அமுது படைக்க தொடங்கினார். ஒரு நாள் அப்படி அமுது படைக்கு எடுத்து செல்லும் போது தரையிலே விழ அந்த அமுது அத்தனையும் தரையோடு தரையாகிவிட்டது, மண்ணிலே சிந்து விட்டது. அமுது படைக்க முடியவில்லை ஆண்டவனுக்கு, இனி இந்த உயிர் எதற்கு என்று இடுப்பில் வைத்திருந்த அறிவாளை எடுத்து தன்னையே மாய்த்துக் கொள்ள தீர்மானித்தாராம். வந்தது ஒரு கை, தடுத்தது அவரை, ஆட்கொண்டது அவரை. நாள்தோறும் அருள் சிறப்புகள். சிவமே 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 உன் திருப்பாதமே கண்ணில் நான் காண வரம் தாருமே சிவமே உன் திருப்பாதமே கண்ணில் நான் காண வரம் தாருமே உன் அருள் ஒன்றிலே மன